Hi, hello, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரண்டை வச்சு ஒரு நாலு விதமான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரண்டையில செய்யக்கூடிய துவையல், அடுத்து பிரண்டை பொடி, பிரண்டை இலையில கூட துவையல் செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பிரண்டை ரசம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பிரண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வெளியில் வாங்கினாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் எலசாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். முத்தல பார்த்திங்கன்னா நார் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பிரண்டையை வளர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபம். நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கூட அந்த தண்டை வச்சா கூட அது வந்து ஒரு கொடி மாதிரி நல்லா படர்ந்துடும். இப்போ இந்த பிரண்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தேவையில்லாத அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம நட்டு வச்சா கூட இது வளர்ந்துடும். துவையல் செய்கிறதுக்கு பச்சை மிளகாயும் பறிச்சிக்கலாம். இப்போது பிரண்டையை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். பிரண்டையை சுத்தம் செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த நாரை வந்து எடுக்கிறது தான். நம்ம கையால் செய்யும்போது கை வந்து அரிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கை ஃபுல்லாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா கையில் ஒரு க்ளவுஸ் மாட்டிக்கோங்க. நம்ம கையிலேயே செய்யும்போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடச்சி உடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நாரெல்லாம் வெளில வந்துடும். அதே மாதிரி அந்த நாலு சைடும் பார்த்திங்கன்னா கத்தி வச்சு கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு அந்த நாலு கார்னரில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். கையிலையும் பண்ணலாம், இல்லை கத்திலையும் செஞ்சுக்கலாம். ஆனால் பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் எண்ணெய் தடவிக்கிட்டால் கை அரிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பிரண்டையை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப குட்டியாக கட் பண்ணும்போது சீக்கிரம் வதங்கிடும். ஒரு ஆறு போல் பச்சை மிளகாவும் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நெய் வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நெய்யில் தான் செய்ய போகிறோம். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்தை எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து வந்து நம்ம வெறுசாகவும் வறுக்கலாம், இல்லை நெய் விட்டும் வறுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெய் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா அதை வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நெய்யிலேயே இந்த உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட பெருங்காய கட்டி இருக்கு இல்லையா, ஸோ பெருங்காய பொடியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா பெருங்காய கட்டியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது திரும்ப அதே பேனில் உளுந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லா வதங்கும்போது தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நெய் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம நல்லெண்ணெயில் கூட நம்ம இதை செய்யலாம். நல்லா வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து பிரண்டையை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதில் தேங்காய் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் பச்சை மிளகாய் வச்சு இந்த பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம். ஒரு ஆறு பச்சை மிளகாய் போல் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி நெய்யை வந்து தேவைப்படும் போது நெய் ஆட் பண்ணிக்கலாம். பிரண்டை பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருந்தாலும் நாம் நல்லா வதக்கும் போது அது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த பிரண்டையோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த எல்லோ கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வந்து வதக்கியாச்சு. லாஸ்ட்டாக வந்து புளி சேர்த்து லைட்டாக ஒரு கலர் கலரிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவுக்கு பதிலாக காஞ்ச மிளகா கூட வைக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். பச்சை மிளகா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை தாளிச்சிக்கலாம். எண்ணெயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பும் சிவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளோதான், பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பிரண்டை பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு பிரண்டை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமிளகாவும் எடுத்து வச்சுக்கோங்க. மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க.
அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் கருப்பெல்லும் 1 டேபிள்ஸ்பூன் மிளகும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு panல நம்ம பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். பிரண்டையில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கணும், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பிரண்டை எடுத்துக்கலாம். இந்த மற்ற எண்ணெயை வந்து நம்ம மற்றதெல்லாம் வறுக்கிறதுக்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அந்த பிரண்டை எண்ணெயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு இது கூடயும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து அந்த வறுத்து வச்சோம் இல்லையா அந்த எண்ணெயை வீணாக்காமல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் ஆட் பண்ணி இருக்கிற மற்ற ஜாமான்கள்லாம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மிளகையும் அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் காரத்துக்கேற்ப கொஞ்சம் குறைச்சிங்கனாலும் குறைச்சிக்கலாம், அதிகமானாலும் அதிகமாக வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிரண்டையை நல்லா ஆற வச்சு பொடியாக்கிக்கோங்க. அது கூட மற்ற ஜாமான்கள்லாம் வந்து நம்ம போட்டு அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும் போது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், ஒரு சூப்பரான பிரண்டை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் இட்லி பொடிக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் லைட்டாக பிரண்டை வாசனையும் வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பிரண்டை இலை துவையல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷான பிரண்டை இலையை பார்த்து பறித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து உப்பு தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாவும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், நெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அதை மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி பிரண்டு துவையல் நம்ம செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதுவும். கிட்டத்தட்ட இதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இலை வந்து கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த துவையல் பார்த்திங்கனாலும் லைட்டாக அந்த வளவளப்புத்தன்மை இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்ததுக்கப்புறமா அந்த பச்சை மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போடுறோம் அப்படின்னா இலை சீக்கிரம் வதங்கிடும். அதனால் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம இலையை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக வதங்கிடும் இந்த இலை. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நெய் தேவைப்படும் போது ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நெய்யில் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்ச புளியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து உப்பு சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பிரண்டை இலை துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, அது கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிப்பை கொடுத்துடலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பிரண்டையில் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கடுகு, பிரண்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா மசிச்சு தோர்மறுப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் இந்த எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்துட்டு சின்னதாக இருந்தால் ஒரு லெமன் பிழிஞ்சிக்கோங்க, பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் எடுத்து வச்ச பிரண்டையை நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரண்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை பூண்டு தட்டி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா புளிக்கு பதிலாக லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு இந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எப்படி நம்ம ரசம் தாளிப்போமோ அதே மாதிரி தான் இதையும் தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வதக்கி வச்சிருந்த பிரண்டையும் சேர்த்துட்டு அதில் எடுத்து வச்ச துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பிரண்டை நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைனலாக நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பிரண்டை ரசம் ரெடி ஆகிடுச்சு. பிரண்டையை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அப்பப்போ நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரண்டையில் கால்சியம் அதிகமாக இருக்குது, ஸோ அடிக்கடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.